ஹாய், இன்றைக்கி நாங்கள் மாஸ்டர் படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். தளபதி விஜய், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்க இந்த படத்தில் இவங்களோட சேர்த்து மாலவிகா மோகன், அர்ஜுன் தாஸ், ஆண்ட்ரியா, சாந்தனு, நாசர், ரம்யா, இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்க இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு படத்தோட கதையை ரொம்ப சுருக்கமாக பார்த்துருவோம். கதைன்றது ரொம்ப ஒரு சின்ன கதை தான். ஒரு மாஸ்டர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் தான் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சிறுவர் பள்ளிக்கு போகிறாரு. ஒரு 3 மாதத்துக்கு டெம்பரரியாக படிப்பிக்க போகிறாங்க. அங்கே அந்த சிறுவர்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு பெரிய ரவுடி பவானி, அவர்கிட்டருந்து அந்த மாணவர்களை இவர் எப்படி காப்பாற்றுறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு வரி கதை. படத்தில் முதல்ல நாங்கள் இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம். முதல் பாசிட்டிவ்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி விஜய், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. அது இல்லாமல் காஸ்டிங், இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளம், இவங்க எல்லோரும் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி மாலவிகா மோகன், இப்படி எல்லோரும் இந்த ஒரு கூட்டணி ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். விஜய்க்கு இது ரொம்ப ஒரு வித்தியாசமான படம், ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. வளமையான அவரோட ஸ்டைல், மேனரிசம் அதெல்லாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது மிகப்பெரிய பலம்னு சொன்னால் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லா படங்களுமே வளமையாக நல்லா நடிப்பார். இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவரை வச்சு தான் கதை ஆரம்பிக்குது. அவர் தான் படம் ஃபுல்லாக இருக்கார். அவரோட படத்தில் விஜய் ஹீரோவாக வந்து நடிச்சிட்டு போயிருக்கோம் அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் மியூசிக். மியூசிக் அனிருத் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்த படங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்க ஒரு படமாக மாஸ்டரை நம்ம சொல்லலாம். பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிருக்கு, அது இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது ஏற்கனவே இந்த நடிகர்களில் சொன்னதில் நான் அர்ஜுன் தாஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்குது. அடுத்த பாசிட்டிவ் டான்ஸ். இதில் ரொம்ப வித்தியாசமாக விஜய்க்கும் சரி மற்ற நடிகர்களுக்கும் சரி, இந்த டான்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டெப்ஸ், வளமையான டான்ஸ் இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது சென்டிமெண்ட் சீன்ஸ். அங்கங்கே இடைக்கடையில் ட்விஸ்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுபட்டிருக்கு. அதுகளில் விஜயோட நடிப்பும் சரி, விஜய் சேதுபதியோட நடிப்பும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது ஃபைட் சீக்வன்ஸ். ரொம்ப பெருசாக எக்யூப்மெண்ட்ஸ், கன்னு அப்படி இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக கை, அம்பு அப்படின்னு வச்சு ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக நாங்கள் பார்க்கலாம். நெகட்டிவ்னு சொன்னால், முதல்ல நமக்கு தோன்றது படத்தோட நீளம். இந்த படம் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ். அந்த சின்ன கதைக்கு இந்த 3 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கூட. அது வந்து படத்தோட நீளத்தை குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக, இன்னமும் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக இந்த படம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட கதை, படத்தோட மெயின் ஸ்டோரி வந்து இன்டர்வெலில் தான் ஆரம்பிக்குது. இன்டர்வெல் வரைக்குமான அந்த காட்சிகள் வந்து கிட்டத்தட்ட இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரி தான். அது வந்து ரொம்பவே நீளமாக இருக்குது. அதுகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அடுத்தது நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னோம், அது ரொம்ப பாசிட்டிவ்னு சொன்னோம். அட் த சேம் டைம் அது நெகட்டிவாகவும் ஆயிருக்கு. ஏன்னு சொன்னால், நிறைய நடிகர்களுக்கு போதுமான அளவு காட்சி இல்லை. வர்றாங்க, மறைஞ்சிடுறாங்க, வந்துட்டு ஓடிடுறாங்க. ஆண்ட்ரியா ரொம்ப சிறந்த நடிகை, அவங்கள வீணாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். போதிய அளவு அவங்களுக்கு ஒரு சீன் இல்லை, 2 சீன் வந்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி. அப்படி நிறைய பேர்த்துக்கு பெருசாக சீன்ஸ் இல்லை. அடுத்த நெகட்டிவ்னு சொன்னால், கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய வளமையான கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் டக்குன்னு சட்டுனாக வருது. ரொம்பவும் பில்டப் கொடுத்த, ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த வில்லன் ஏன் திடீர்னு ஓடி போக பார்க்குறாருன்றதுக்கான எந்த ஒரு ரீசனும் இல்லை. அப்படி ஒரு வளமையான ஒரு கிளைமேக்ஸோட முடியுது. இதெல்லாம் இந்த படத்தோட நெகட்டிவாக இருக்குது. இதை ஸோ பாசிட்டிவோட கம்பேர் பண்ணக்குள்ள பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை, எக்ஸப்ட் அந்த படம் வந்து ரொம்ப நீளமாக இருக்குன்றது. அடுத்தது நிறைய கேரக்டர்ஸுக்கு போதிய அளவு ரோல் இல்லை. இப்போ ஹீரோயினுக்கே மாலவிகா மோகன் ஹீரோயினாக இருந்தாலும்,
அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ரொமான்டிக் சீன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு வித்தியாசமாக படம் இருக்கிறது நல்லா இருந்தாலும் போதிய காட்சிகள் மற்றவங்களுக்கு இல்லைன்றது தான் நாங்கள் நெகட்டிவாக பார்க்குறோம். மற்றபடி மாஸ்டர் ஒரு வித்தியாசமான, ஏற்கனவே நம்ம இந்த டைரக்டரோட கைதி லோகேஷ் கனகராஜ் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரோட கைதி மாநகரம் போன்ற வித்தியாசமான படங்கள் மாதிரி இதுவும் விஜய் சேதுபதியை வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அதனால் கட்டாயம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம். மற்றபடி இன்னும் இதை நல்லா பண்ணியிருக்கலான்றது நம்மளோட கருத்து. தேங்க்யூ. இது லெட்ஸ் ஹை லெட்ஸ் டோக்கோட மாஸ்டர் ரிவ்யூ. தேங்க்யூ, பாய்.